guys, welcome back to our channel Rider Machine. That's why I'm going to talk to you about this video. I'm going to talk to you about this video. So, I'm going to talk to you about this video. So, VS Traders. So, what's special about this? Electric vehicle is spare parts. Plus, there's a lot of conversion kits available. So, electric cycle, you can change the electric cycle. So, there's a conversion kit. You can normal cycle, electric cycle. So, I'm going to use a normal scooter. That's why I'm electric. That's why you have a kit available. So, you have a bike. So, that's why you have a electric kit. You can use a kit. So, already I have a scooter. There are spare parts. So, this company is available. So, that's why you have a spare parts. So, video va skip panam parunga. So, ungalku A to Z vandu ungalku clear ah puriyum. Video ku poradhu munnadi namma video ninga idha first time paakadha video ku like panunga, share panunga, subscribe panunga. Keela or bell button irukku, adha marakama press panunga. So, appo dhaan na pora videos ella ungalku vandu notification varum. Namma videos ninga miss panama paakalam. Vaanga guys, inga video ku la paakalam. Sen bro, first vandu congratulations for your new business vandu start panirukinga. So, nammala invite pannadhukku romba nandri. So, ஒரு electric ல வந்து நிறைய பேர் வந்து நீங்க electric showroom, electric new launches அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்க சொல்ல. So, நீங்க வந்து spares வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து vehicle வந்து வாங்குறாங்க. சில அதுக்கு அப்புறம் பார்த்தா சில brands ல பாத்தீனா இன்னைக்கு வந்து close பண்ணிட்டு போயிட்டாங்க. So, அந்த மாதிரி users க்கு பாத்தீனா வந்து spares வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா? So, நீங்க உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் சோ உங்களுக்கு ரொம்ப ஒரு supportive-ஆ இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் நம்புறேன். So, next பாத்தீனா இன்னைக்கு பெட்ரோலோட rate னு வந்து ஏறிட்டே போகுது. So, அதனால வந்து எல்லாருமே கன்வர்ஷன் கிட்ஸ் அத மாதிரி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. சோ எலக்ட்ரிக் சைக்கிள் கன்வர்ஷன் கிட், ஸ்கூட்டர், பைக், அதுக்கு அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஆமா bro, எல்லாமே நம்ம எல்லாமே இருக்கு. சோ அதனால இப்ப நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தா ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும் எப்பமே. சோ அதனால ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்போம் bro. கண்டிப்பா இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க गाइस சரிங்களா? சரி bro, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? bro डायरेक्टली நம்ம சைக்கிள் கிட்ல போய்லாம். சைக்கிள் கிட்டே போய்லாமா? ஓகே bro, சைக்கிள் கிட் சொல்லுங்க. bro இந்த சைக்கிள் கிட் பாத்தீங்கன்னா நமக்கு வெளிய பார்த்தா 7000 கொடுக்குறோம். 7000? ஆமா. இப்போ நம்ம வந்து உங்களோட சேனலுக்காக நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, எவ்வளவு பண்ணலாம்? 5000 கொடுக்குறோம். 5000 சைக்கிள் வந்து கன்வர்ஷன் கிட். ஆமா, கன்வர்ஷன் கிட். ஓகே, இது வந்து செயின் மெக்கானிசம் இருக்கு. ஆமா bro, இது செயின் டிரைவ் மோட்டர். ஓகே, இதுல என்னன்னா bro ஒரு கிட்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து மோட்டர் இல்லையா, இதுதான் மெயினான திங் மோட்டர். ஓகே, இது வந்து சார்ஜர் வந்துரும். ஓ, சார்ஜரும் கொடுத்துருவீங்க? சார்ஜர்லயே வந்துரும் இது. ஓகே, சார்ஜர் கொடுத்துருவீங்க. நெக்ஸ்ட் இது கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் வந்துரும். நெக்ஸ்ட் பிரேக் லிவர் இதுல ரெண்டு. ஓகே, பிரேக் லிவர்ஸ். இது வந்து எலக்ட்ரிக்னால நீங்க பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா வந்து மோட்டார் வந்து கட் ஆஃப் ஆகும். ஆமா, கட் ஆஃப் ஆகும். சோ அதனால தான் இந்த கிட் வந்து ரெண்டுமே குடுக்குறாங்க. இது வந்து ரைட் சைடுல வரும், லெஃப்ட் சைடுல வரும்? லெஃப்ட் சைடுல வந்துரும். ஓகே பிரதர். நெக்ஸ்ட் இது சார்ஜிங் போர்ட். ஓகே, சார்ஜிங் சார்ஜிங் போர்ட் தான். நெக்ஸ்ட் இது ட்ராட்டல் வந்துரும். ஓகே, இதுல செயின் வந்துரும். செயின். ஓகே, இது வந்து மோட்டார் அடாப்டர் இது. ஓகே, மோட்டார் நம்ம ஃப்ரீ வீல போட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வீல் வந்துரும். ஓகே, இதுக்கு கீ ஆப்ஷன் குடுக்குறீங்களா bro? ஆமா bro, கண்டிப்பா கீ ஆப்ஷன் வரும். சைக்கிள் கூட வந்துரும். வாவ், சூப்பரான ஃபீச்சர் bro. சோ இப்போ இது எல்லாமே சேர்த்து என்ன பிரைஸ்? இது வந்து 5000 குடுக்கலாம் bro. 5000? இது எல்லாம் டோட்டல் கிட் சேர்த்தே 5000 தான். ஆமா bro, இது 5000 குடுக்கலாம் நம்ம. பட் ஆனா வெளிய என்ன ரேட் வரும் இதெல்லாம்? இதுல வந்து 7000 8000 அந்த மாதிரி ரேட் வரும். ஓகே, நம்மளுக்காக இது 5000 கொடுத்து. சோ நம்ம சேனலுக்காக 5000 ஆஃபர் பண்றாங்க. சோ வேணும்னா கீழ இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. சோ உங்க பிடிச்ச ப்ராடக்ட் வாங்கி வாங்கிங்க. சரி bro, நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இது எனக்கு வந்து செயின் டிரைவ் வேணும். ஹப் மோட்டர்ல இருக்கா கிட் அப்படிங்க? ஆ, இருக்கு bro, கண்டிப்பாவே இருக்கு நம்மளுக்கு. இதுதான் ஹப் மோட்டர். ஹப் மோட்டர் கிட் இது. இதல வந்து ஸ்போக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வீலுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபிக்ஸிங் பண்ணிக்கலாம் அதல. ஓகே ஓகே, இதுல என்ன வருது இந்த கிட்ல? இதுல வந்து பாத்தீங்கன்னா மோட்டார். ஓகே, பிரேக் லிவர். ஓகே, அதல வந்த மாதிரி கண்ட்ரோலர். ஓகே, ஹெட் லைட், ஹாரன் இதுலயே வந்துரும். ஓ, ஹாரன் வந்துரும். ஹாரன் இதுலயே வந்துரும் டோட்டல். ஆமா, ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ராட்டல் வந்துரும். ஓகே, ஆன் ஆஃப் கீ த்ராட்டல் இதுலயே வந்துரும். ஓகே, இதுல ஃபிக்ஸ் ஆயி வந்துரும். ஆமா, வித் டிஸ்ப்ளேவோட வந்துரும் இது. ஓ, டிஸ்ப்ளேவோட ஃபீச்சர் அதிகமா இருக்கு. ஆமா bro, இது டிஸ்ப்ளேவோட வந்துரும். அப்ப இங்க இருக்க சுவிட்சஸ் இது ஹாரன், இது ஹெட் லைட் இது. ஓகே, ஹெட் லைட், ஹாரன் இதுகான தனி சுவிட்சஸும் கொடுத்திருக்காங்க. சரி bro, இதோட பிரைஸ் என்ன? இதோட பிரைஸ் வந்து நம்ம வெளிய பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா நமக்கு 12000 15000 இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளோட இதுக்காக நாங்க 7500 கொடுக்குறோம். 7500 தான்? ஆமா bro. சோ இந்த மோட்டார் வச்சு வெளிய நீங்க எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்க போறீங்கன்னா ஒரு 45000 ரூபாயில இருந்து 50000 ரூபாய் வருது. கண்டிப்பா bro. கண்டிப்பா வந்துரும். நம்ம வந்து ஒரு 8000 ரூபாய் வச்சு பண்ணிடலாமா? நம்ம சைக்கிள்ல பண்ணிடலாம் bro. ஓகே,
அப்போ நீங்களே வந்து நார்மல் சைக்கிள் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மோட்டர்ஸ் ஒரு 8,000 ரூபாய் கிட்டு வாங்கி நீங்களே எலக்ட்ரிக்காக கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஆமாம். சரி, இப்போ இந்த கிட்டெலாம் சொல்லிட்டீங்க, இந்த கிட்டுனாவே பேட்டரி வரும் இல்லையா, பேட்டரி எப்படி வாங்கணும்? கண்டிப்பா ப்ரோ, இதுக்கு வந்து பேட்டரி வந்து நம்ம தனியா தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதோட கூட வராது, கிட்டு கூட வராது நம்மளுக்கு. ஓகே ஓகே. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா தனியா 5,000 வந்துடும். ஓகே. ஏன் வந்து பேட்டரி தனியா வாங்கணும் அப்படின்னா, ஸோ கிட்டு பொறுத்தவரையும் எல்லாமே சேம் தான். ஸோ உங்களோட ரேஞ்சை பொறுத்து நீங்க வந்து பேட்டரி சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து பேட்டரி வந்து தனி அப்படின்னு. ஆமா ப்ரோ. சரி, அந்த பேட்டரி ஒன்று காட்டுங்களா. ஸோ இதுதான் இப்போ உங்ககிட்ட இருக்க பேசிக் பேட்டரியா? ஆமாம் ப்ரோ. ஓகே. ஸோ இந்த பேட்டரி வந்து எவ்வளோ ப்ரைஸ் வருது? இது வந்து 5,000 வருது ப்ரோ. 5,000 வருது. ஓகே. இது வந்து ஒரு தடவை நம்ம சார்ஜ் போட்டு இந்த சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும்? 25-30 போகும். 25-30. ஆமாம். ஓகே ஓகே. இதோட பெரிய பேட்டரி போஸ்ட்ல எக்ஸ்ட்ரா போகும். எக்ஸ்ட்ரா போகும். ஓகே ஓகே. இது நம்ம பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம பெடலும் பண்ணி ரெண்டுமே மிக்ஸ் பண்ண சொல்ல அது எவ்வளவு ரேஞ்ச் கொடுக்கும்? நம்மளுக்கு ஒரு 40 போகும் ப்ரோ. 40 கிலோமீட்டர்ஸ் மேலேயே போகும். ஆமா. ஓகே. பட் இதுல நீங்க பியூர் பேட்டரி நீங்க மெதிக்காம வெறுமே பேட்டரி பவர் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா 25-30 போகும். 25-30 கிலோமீட்டர்ஸ் போகுமா? ஸோ இது நீங்க பேட்டரி வந்து வாங்கிக்கோங்க. சரி ப்ரோ, இப்போ இந்த பேட்டரி இந்த கிட்டோட வாங்கணும்னா எவ்வளவு ப்ரோ ஆகும்? ஏன்னா ஆஃபர் என்ன கொடுப்பீங்களா? கண்டிப்பா ப்ரோ. இதுல வந்து கிட்டும் பேட்டரியும் 12,000 வந்துடும். நம்மளுக்கு வந்து 10,000 முடிச்சுக்கலாம் ப்ரோ. 10,000 இந்த கிட் பண்ணிக்கலாம். ஆமா ப்ரோ. பேட்டரியோட சேர்த்து. பேட்டரியோட சேர்த்து. ஓகே ப்ரோ, சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சைக்கிள்கெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்கூட்டர் வச்சிருக்கேன், அதுக்கு கன்வர்ஷன் பண்ண போறேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்றது தான். இது வந்து இன்னும் வந்து ஆர்டிஓல அப்ரூவல் வரல. நீங்க வந்து இது வந்து லீகலா வந்து ஆர்டிஓல பண்ண முடியாது, இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன், ஒரு ப்ராஜெக்டாக மேக் பண்ண போறேன் அப்படின்றது மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூட்டர் கிட் பார்த்துலாமா? ஓகே ப்ரோ. ஸ்கூட்டர் இது வந்து மோட்டர் 10-inch அப் மோட்டர் இது. ஓகே. அப் மோட்டர் ஆக்டிவா டியோ அந்த மாதிரி வண்டிகளா இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா. சரி, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ன்றீங்கல்ல, இப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணி தருவீங்களா இல்ல நாங்க டெக்னீஷியன் வாங்கிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களா? இல்ல ப்ரோ, நம்ம ஃபிக்ஸும் பண்ணி கொடுக்குறோம், டெக்னீஷியன் அவங்க வாங்கிட்டு போவோம், அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா. இல்ல இப்போ ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு ப்ரோ இது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு ஆசையா இருக்கேன், ஆனா எங்க பண்றது எனக்கு மெக்கானிக்கும் தெரியல, நீங்க ஃபிக்ஸ் பண்ணி தருவீங்களா? வண்டி எடுத்து வந்து கொடுத்தா நீங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா ப்ரோ பண்ணலாம். பண்ணலாம். பண்ணி தருவீங்க? பண்ணி கொடுப்போம். ஓகே. சரி, இப்போ இது வந்து அப் மோட்டார் இல்லையா? எனக்கு பியூர் பியூர் எலக்ட்ரிக் கன்வர்ஷன் பண்ற கிட்டா இல்ல? நிறைய பேர் வந்து நானே வீடியோ போட்டிருக்கேன், எலக்ட்ரிக் பிளஸ் பெட்ரோல் ரெண்டுமே ஸ்கூட்டர்ல இருக்கும் அந்த மாதிரி. இல்ல ப்ரோ, இது பியூர் எலக்ட்ரிக் பண்றது கிட்டு தான். ஓகே ஓகே ஓகே. இது பியூர் பியூர் எலக்ட்ரிக் மட்டும் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கிட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ப்ரோ. ஓகே, இதுக்கும் பேட்டரி வராது இல்லையா? இதுக்கு பேட்டரி வராது. ஓகே, பேட்டரி வந்து செப்பரேட் செப்பரேட்டா வாங்குறோம் பேட்டரி. சரி ப்ரோ, இப்போ இதோட கிட்டு என்ன ரேட்? இதோட கிட்டு வந்து 14,500 நார்மலா வரும் ப்ரோ. சரிங்களா? இது வந்து நம்மளுக்காக 11,500 கொடுத்துட்ருக்கோம். 11,000 தான் இல்லையா? அப்போ நம்ம சேனலுக்கு எல்லாமே ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காரு பிரதர். இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். கண்டிப்பாக. சரி, பைக்கு சொல்லு ப்ரோ. ப்ரோ இது வந்து பைக் கிட்டு மோட்டர் இது. ஓகே. இது என்ன மோட்டர் இது? 48 volt 750 watts மோட்ரு, செயின் டிரைவ் மோட்ரு. செயின் டிரைவ். ஓகே. செயின் டிரைவ் மோட்ரு. ஓகே, செப்பரேட் மோட்டர். ஆமாம் ப்ரோ. ஆனால் இப்போ எல்லாருமே இந்த மோட்டருக்கு தான் வந்துட்டாங்க இல்லையா? செப்பரேட் மோட்டர். கண்டிப்பாக ப்ரோ, அது மாதிரி செயின் டிரைவ் தான் வந்திருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து பைக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மோட்டர் இல்லையா? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இதுக்கு என்னென்ன வருது கிட்டில்? இது வந்து கண்ட்ரோலர் வந்துடும். ஓகே, கண்ட்ரோலர் வந்துடுது. டேஷ்போர்டு இது ஆன் ஆஃப் கீயோடு வந்துடும் இது. ஓகே, இதில் லைட்லாம் வந்துடுதா? ஆமாம் ப்ரோ, ஹெட்லைட் இதுலேயே வந்துடும். ஓகே ஓகே, ஹெட்லைட்லாம் இதுலேயே வந்துடுது. வேறு பிறகு இது ஜங்ஷன் பாக்ஸ். ஜங்ஷன் பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் கீ. இது வந்து செயின். இது பிரதர் இது ஸ்ப்ராக்கெட். ஸ்ப்ராக்கெட்டா? ஓகே. ஆமாம் ப்ரோ, ஸ்ப்ராக்கெட் இது. ஆ, இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்க வீலில் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது இந்த மூணு இதுக்கும் செயின் டிரைவ் கனெக்ஷன் கொடுக்கணும். ஆமாம் ப்ரோ. அப்படிதான் வந்து இது வந்து செயின் டிரைவ் மெக்கானிசம். செயின் டிரைவ் மெக்கானிசம். சரி ப்ரோ, இதோட ப்ரைஸ் என்ன? இதோட ப்ரைஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம், 8,000-9,000 வருது. நம்மளுக்கு 7,000 நம்ம கொடுக்கலாம். இது 7,000 பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரோ. கண்டிப்பாக சைக்கிள் விலையே அவ்வளோதான் ப்ரோ சொன்னீங்க. 2,000 ரூபா போட்டீங்கன்னா நீங்க பைக்கே கன்வர்ஷன் பண்ணிடலாம். கண்டிப்பா ப்ரோ, இது நம்மளுக்காக வந்து கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஆன்லைன் பிரைஸ்ன்றது வேற. ஆமா. ஓகே, ஆன்லைன் பிரைஸ் வந்து நம்மளுக்கு 8,000-9,000 வரும். இது நம்ம சேனலுக்காக கொடுக்குறோம். ஓகே, 7,000. இப்போ நம்ம வந்து சைக்கிள் கிட் பார்த்தாச்சு, ஸ்கூட்டர் கிட் பார்த்தாச்சு, பைக் கிட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேட்டரிஸ். நிறைய பேர் வந்து எனக்கு இந்த பேட்டரி வேணும் ப்ரோ,
இண்டிவிஜுவல் செல்லாகவும் வேணும், இல்லை வந்து எனக்கு வந்து குரூப் செல் ஒரு பேட்டரி பேக்காகவும் வேணும், அது மாதிரிலாம் பண்ணுறீங்களா? ஆ, கண்டிப்பாக பண்ணுறோம் ப்ரோ. அதெல்லாம் அதெல்லாம் பண்ணுறீங்க ப்ரோ. ஸோ என்கிட்ட கொடுத்துருக்கீங்க என்ன செல் இது ஆக்சுவலாக? இது வந்து லீத்தியம் அயான் செல். ஓகே, சரிங்களா? செல் இது வந்து நம்ம தனித்தனியாகவும் கொடுக்குறோம். ஓகே, அசம்பிள் பண்ணியும் கொடுக்குறோம். அசம்பிள் பண்ணி கேட்டால் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக கொடுக்குறோம். எவ்வளோ செல் வேணால் வாங்கிக்கலாமா? எவ்வளோ செல் வேணால் வாங்கிக்கலாம் ப்ரோ. உங்ககிட்ட இது பெருசாக இருக்குது? இது இது லீத்தியம் பாஸ்பேட் பேட்டரி. ஓகே ஓகே, இது வந்து தனித்தனியாக வாங்கிக்கலாம், இதுவும் அசம்பிள் பண்ணியே வாங்கிக்கலாம். நம்ம அசம்பிள் பண்ணி வாங்கிக்கலாம். அசம்பிள் கொஞ்சம் காட்டுறீங்களா? லித்தியம் அயான் செல் இது. இது அசம்பிள் பண்ணி நம்ம கஸ்டமர் இது மாதிரி வந்து பேட்டரி பேக்ஸா வந்து கொடுத்துருவீங்க. என்ன வோல்ட் எவ்வளோ ஏஹெச் மட்டும் சொன்னா போதும், நம்ம அசம்பிள் பண்ணியே கொடுக்குறோம். ஓகே, எல்லாமே பில்டிங் பண்ணி பேக் பண்ணி சேஃப்டி. ஆமாம் ப்ரோ, ப்ளூ பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளூ, அது என்ன பேக்கிங் சொல்லுவீங்க? அது ப்ளூ பேக்கிங். ப்ளூ பேக்கிங், ஓகே. இதுக்கு மேலே ஷீட்ல எல்லாம் வச்சு தான? ஆமாம், ஷீட் எல்லாம் எபாக் ஷீட் எல்லாம் போட்டு தான் கொடுக்கணும். ஓகே, சேஃப்டி வைஸ் 100% ஃபுல்லா சேஃப்டி 100%. ஓகே, சூப்பரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி பேட்டரி பேக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்க பிரதர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சார்ஜஸ், இதுக்கான சார்ஜஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வெஹிக்கிள்ல வச்சிருக்காங்க, அவங்களோட சார்ஜஸ் வந்து மிஸ் ஆகிடும், இல்லைன்னா சார்ஜர் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ சார்ஜர் வாங்கணும்னா என்ன பண்றது? அது நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ சார்ஜர்ஸ்லாம். ஓகே, அவங்க எவ்வளோ வோல்ட்டு எத்தனை ஆம்ப்னு சொன்னால் நம்மகிட்ட எல்லாம் சார்ஜரும் இருக்கு. ஓகே, என்ன பிராண்டாக இருந்தாலும் கொடுத்துருவீங்களா? என்ன பிராண்டாக இருந்தால் பிராண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சார்ஜஸ் அந்த மாதிரி கேட்டால்? இந்த பிராண்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சார்ஜர் நம்மகிட்ட இருக்கும். யூனிவர்சல் சார்ஜஸ் எல்லாம் இருக்கும் ப்ரோ. இருக்கு. ஆமாம், அதுமாரி நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துடலாம் ப்ரோ. அதை நம்ம பார்க்கலாமா சார்ஜஸ்? பார்க்கலாம் ப்ரோ. சார்ஜர் சோட தான் இருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுங்க ப்ரோ, பார்க்கலாம். எடுக்கலாம் வந்து. ஓகே ஓகே, இது எல்லாமே இவி சார்ஜஸ்ஸு. சரிங்க ப்ரோ. ஸோ இப்போ இது வோல்ட்டு எத்தனை வோல்ட் போட்டு அது எல்லாமே இதுலேயே மென்ஷன் பண்ணி மென்ஷன் இதுலேயே பண்ணியிருக்கோம் ப்ரோ நம்மளுக்கு ஃபுல்லாகவே. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ்க்கு வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வேணும், சார்ஜஸ் வேணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன வோல்ட்டு எல்லாமே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பிரதர் வந்து கொடுப்பாரு, சரிங்களா? இது வந்து என்ன மாடல் சொன்னாலுமே அவைலபிள் ஆகுது, அவைலபிள். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ்க்கு வந்து சார்ஜர் அவைலபிள் இல்லை அப்படின்னு பெரும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. இந்த மாதிரி நார்மல் சார்ஜர் அது காட்டுங்க. இது நம்ம பார்த்தது லித்தியம் சார்ஜர். அது வந்து லித்தியம் சார்ஜர். இது வந்து நார்மல் சார்ஜர். நம்ம நார்மல் பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரி, அது மாதிரி. ஓகே, அந்த மாதிரி பேட்டரிஸ் எல்லாம் நீங்க சார்ஜ் பண்ணா இந்த சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சிருக்காரு எல்லாமே வச்சிருக்கீங்க. 40 ஆம்ப் ஏஹெச். அது மட்டும் சொன்னா போதும், நம்ம சார்ஜர்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ஆம்ப் என்ன ஏஹெச் சொன்னீங்கன்னா அதுக்கான சூட்டபிள் சார்ஜர்ஸ் வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஆமா, உங்ககிட்ட எல்லாம் ஸ்பேர்ஸ் எல்லாம் இவியோட ஸ்பேர்ஸ் இருக்கு அப்படிங்க. சோ ஒன் அப்படி காட்டுறீங்களா? பார்க்கலாம், வாங்க ப்ரோ. ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா வந்து கீ செட். இது கீ செட். இது இது கம்பெனி பிராண்ட் தான் இது. ஓகே ஓகே, இது கன்வெர்டர். கன்வெர்டர், ஓ ஓகே. 48 ல இருந்து 12 வோல்ட் அவுட்புட் கொடுக்கிற கன்வெர்டர். இது பைக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இது, சரிங்களா? இது வந்து நம்ம கம்பெனி சிஒய் கம்பெனிலயும் இருக்கு, கேத்தான் கம்பெனிலயும் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே ஓகே, இந்த கன்வெர்டர்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. இது வந்து 10 ஆம்ப், சரிங்களா? கன்வெர்டர்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. வேற பாரு கீழ, இது எம்சிபி. இது ஓகே எம்சிபி. சோ எம்சிபி இங்க வந்து அவேலபிள் இருக்கு. சோ சப்போஸ் உங்க வெஹிக்கிள் எதனா போயிடுச்சு வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். இது ஜங்ஷன் பாக்ஸ். நம்ம லைட்ஸும் இருக்கு அவைலபிளா. இது வந்து த்ராட்டில். இது ஓகே 3-speed throttle. ஸோ இது எல்லாமே நீங்கள் காம்போவில் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக வேணும்னா கூட இண்டிவிஜுவலாக வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவலாக வாங்கிக்கலாம். இது ஃபார்வர்ட் ரிவர்ஸ். இது ஓகே, அதோட வந்தது மேலே பிரதர் இங்கே நிறைய வச்சு. இது எல்லாம் பிரேக் லிவர்ஸ். ஓ, பிரேக் லிவர்ஸ். எல்லா வண்டிக்கும் பிரேக் லிவர்ஸ். நம்ம இப்போ நம்ம காட்டின கிட் இருக்கு இல்லையா? ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த கிட்டில் என்ன ஸ்பேர் போயிச்சுனா கூட இந்த மாதிரி ஸ்பேர் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். தனித்தனியாக வாங்கிக்கலாம். கிட்டாக தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவசியமே இல்லை அதுக்கு. ஓகே, அதுதான் ப்ளஸ்ஸான விஷயம். ஏன்னா ஸ்பேர்ஸ் திருப்பி நீங்கள் வேணும்னா கூட வாங்கிக்கலாம், எந்த ஸ்பேர் சொன்னாலும். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட். இது வந்து பேட்டரி வோல்டேஜ் காமிக்கிறது. ஓகே, பேட்டரி வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் வெஹிக்கிளில் வந்து பாயிண்ட் பாயிண்டாக காட்டும் இல்லையா, கோடு கோடாக காட்டும். பட் எவ்வளோ எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு அதுக்காக இதை காமிக்கிறது. நிறைய வண்டியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்களான்னு நினைக்கிறேன். நிறைய ஓனர்ஸ் வந்து நம்ம ஓனர்ஷிப் ரிவியூவில் போட சொல்ல பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, 100 எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கூட காட்டும். இல்லை நீங்கள் வோல்ட்டில் வேணும்னா கூட வோல்ட் எவ்வளோனோ காட்டும். ஸோ இதை வச்சு நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். சில டைம் வந்து கோடு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்க பட்சத்தில் ஆமாம் கரெக்ட். இது ஸ்ப்ராக்கெட். இது ஓகே ஸ்ப்ராக்கெட். இது ஃப்ரீ வீல். இது இதோட ஸ்ப்ராக்கெட் வந்துடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பைக் பைக் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஆமாம், அதுக்கான ஸ்ப்ராக்கெட். ஸ்ப்ராக்கெட் அது போயிடுச்சுன்னா கூட நம்ம இதை தனியாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதோட பெரிய சைஸ் வேணும், டார்க் இனிஷியல் டார்க் வேணும், அந்த மாதிரி நான் கண்டிப்பாக இருக்கு ப்ரோ. ஓகே, அது காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஓ எல்லாமே அவைலபிள் வச்சுருக்கீங்க போலியா ப்ரோ? எல்லாமே கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து
இவங்களே வந்து மேக் பண்றது இல்லையா? ஆமா, தனியா வெளியே கிடைக்குமா? இல்ல, தனியா வெளியே கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. நம்ம தான் மேக் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து சின்ன புள்ளி, அதுலயே வச்சுட்டு அதுல இருந்து பெரிய புள்ளியா பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இது சைன்ஸ் பேக்கேஜ், இது வந்து சைக்கிள் அப்பு. அந்த அப்பு பைசினா கூட நம்மோட இருக்கு. ஸ்பேஸ் பொறுத்தவரையும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு, எடுத்து காட்டிட்டே இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி இப்ப வீல்ல வந்து நம்ம மாட்டிருப்போம், வெறுமனே வீல் காட்டிருப்போம். பிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் எடுத்து காட்டுறீங்களா? நீங்க வெயிட்டா இருக்கும், ஹெவி வெயிட்ஸ், அதான் வந்து. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் அப்பி அப் மோட்டார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? என்ன பிரதர்? ஆமாம் ப்ரோ. இது மாதிரி இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்துறீங்களா? இது ஃபிக்ஸ் பண்ணியே நம்ம கொடுத்துட்றோம் ப்ரோ. ஃபிக்ஸ் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம், வேணா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரி டோட்டல் கிட்டாவே வந்து. நீங்கள் எத்தனை இன்ச்சுன்னு சொல்கிறீங்களோ அத்தனை இன்ச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துறோம் நம்ம. ஓகே, என்ன வண்டி லோடு அதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், இது மாதிரி நீங்கள் டோட்டல் ஃபிட் ரெடி டு ஃபிட்டு நீங்கள் உங்கள் டயர் டியூப் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆமாம் ப்ரோ. ஓகே, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லையா? சூப்பர் பிரதர். நம்ம ஷாப்பில் வந்து இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து காட்டணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி பொறுத்தவரை எப்படி பிரதர் நம்ம? ஆமாம் ப்ரோ, இது வந்து வாரண்டி வந்து நம்ம எப்பவுமே நம்ம செக்கிங் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பொருளை. ஓகே, எல்லாம் யார் வாங்கினாலும் எல்லாமே செக் பண்ணி இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம் ப்ரோ, இங்கே செக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் உங்களுக்கு இங்கே செக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபைவ் டேஸுக்கு உள்ளே இருந்தால் நம்ம ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அதை ப்ராடக்ட்டை. ஆமாம், சரி, நீங்கள் ஃபைவ் டேஸ் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் வெஹிக்கிளில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கோங்க. ஃபைவ் டேஸ் வரையே வந்து செக்கிங் வாரண்டி கொடுக்குறாரு. கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, ஃபைவ் டேஸ்க்குள்ள உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா பிரதர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன் அப்படின்றாரு. ஸோ ஃபைவ் டேஸ்க்கு மேலேயே சப்போர்ட் பண்ணுவார், சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு கிடையாது. பட் ஃபைவ் டேஸ்க்குள்ள இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு எதாவது போயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஆமாம், சப்போஸ் உங்களுக்கு ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த பொருளை வந்து என்ன போயிடுச்சு ஏது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு பார்த்து கொடுத்துறேன். அது வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்து. ஓகே, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ பிரதரோட ஷாப்போட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். பிரதர் இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் பண்ணேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து எலக்ட்ரிக் ஸ்பேர் ஸ்பார்ட்ஸ் வீடியோ. ஸோ அந்தளவுக்கு யூடியூப்ல யாருமே பண்ணுறது இல்லை எலக்ட்ரிக் ஸ்பேர்ஸ்ன்னு. ரொம்ப ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் ஓரியன்டில் நிறைய பேர் வந்து வளருவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்பேர்ஸ் வந்து அவைலபிள் அதிகமாக இருந்தது அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள் ஆகட்டும், எலக்ட்ரிக் டூ வீலர் ஆகட்டும், ஸோ எலக்ட்ரிக் ரிலேட்டட் வெஹிக்கிள்ஸ் எல்லாருமே வந்து பயம் இல்லாமல் ஈஸியாக வாங்குவாங்க. ஏன்னா ஸ்பேர் அவைலபிலிட்டி இருக்குது, எது போனாலும் நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பிரதர் மாரி ஆளுங்கனால தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி நல்லா வந்து பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஸோ இந்த ஷாப்போட லொக்கேஷன் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது என்கொயரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரதர் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். பிரதர் வந்து என்ன ப்ரைஸு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிடுவார், சரிங்களா? ஸோ இதான் கைஸ் எனக்கான வீடியோ, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வாங்க.